ഹലോ ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ ക്രിഷ് കിച്ചൻ. ഇതുവരെക്കും നമ്മളോട് ക്രിഷ് കിച്ചൻ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് பண்ணாதவங்க റെഡ് കളറിൽ இருக்கக்கூடிய സബ്സ്ക്രൈബ് ബട്ടനെ ക്ലിക്ക് பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ബെൽ ഐക്കണി ക്ലിക്ക് பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் ஆப்ஷன்ல ரெசிபி வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு வேணும்ன்ற ரெசிபிஸ் போய் மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. நாம பார்க்க போறது சம்மல் ஸ்பெஷல் ரெசிபி தான். பாதாம் பீசன் வச்சு ஒரு மில்க் ஷேக் செஞ்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, பாதாம் பீசனை ஊற வச்சு வச்சிருக்கேன். பாதாம் பீசன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டா, அது உடைக்கவே முடியாது. ஸோ இந்த அளவு மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதுவே ஒரு பவுல் வரும் நமக்கு ஊறி வரும்போது. இதை எடுத்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 8 hours வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்ல ஜெல்லி மாதிரி நமக்கு கிடைக்கும். 1 cup வந்திருக்கு பாருங்க, ஃபுல்லாக நமக்கு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும், ஜெல்லி மாதிரி. அதுக்கப்புறமா 1 cup அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். சுகர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம், பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இது ரெண்டையுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக போட்டு கிரைண்ட் பண்ணும்போது அந்தளவு அடிபடாதது. அதனால பாருங்க, இந்த அளவு ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகணும்னு இல்லை, இந்த அளவு ஓரளவு இருந்தால் போதும். ஏன்னா அப்போதான் அந்த மில்க் ஷேக் குடிக்கும் போது கொஞ்சம் வாயில கடிபடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா இதே மிக்சி ஜார்லயே நான் எடுத்து வச்சிருக்கிற ஜீனி, அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாதாம் பீசன், இது ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். பல்ஸ் மோட்ல வச்சு ஒரு சுத்து விட்டாலே போதும், நல்லா கிரைண்ட் ஆயிடும். உங்களுக்கு பாதாம் பீசனை வந்து கிரைண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா அப்படியே கூட மில்க்ல கலந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் அடிக்கும் போது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் நமக்கு. பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான், ஒரு கிளாஸ் பவுல், ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேஸ்ட் அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் பிசின் சுகர், அதுக்கப்புறமா பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து அடிச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு 1 cup மில்க் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப இந்த அளவு வேண்டாம்னா இன்னொரு கப், 2 cup, 2 tumbler பால் சேர்த்துட்டு கூட இந்த இப்போ நான் அடிச்சு வச்சிருக்கிற அளவு பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஒரு 15+ இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து கொடுக்க ஆரம்பிங்க, அதுக்கு கீழே வேண்டாம். கொடுக்கலாம், ரொம்ப லைட்டாக கொடுங்க போதும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக குளிர்ச்சி ஆகும் உடம்பு, நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது. ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குன்றவங்க பாதாம் பிசினை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பாடி வந்து நல்லா கூலிங் ஆகும், உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். அப்படியே சாப்பிட முடியாது, அது எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட பாதாம் பிசின் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. டெய்லி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்கிறதுல வந்து அப்படியே ஸ்பூனில் எடுத்து கூட சாப்பிடலாம், அந்தளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது. இந்தளவு க்ரீமியாக வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 1 glass பால் சேர்த்துட்டு கூட நல்லா லிக்விடாக ஜூஸ் குடிக்கிற மாதிரி கூட குடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு. ஸோ வெறும் வயிற்றில் சாப்பிட வேணாம், நைட்டு ஊற வச்சுடுங்க. இல்லை ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் 3-4 அந்த டைம், ஈவினிங் டைமில் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான, அட் த சேம் டைம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய பாதாம் பிசன் மில்க் ஷேக் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.